ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். நாட்டுக்கோழி முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளி அண்ட் சூப்பர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. நாட்டுக்கோழி முட்டை 8 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் எப்பயுமே நாட்டுக்கோழி முட்டை. இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கீறிக்கலாம். கத்தியால் இந்த மாதிரி கீறிக்கினாதான் அந்த உள்ளெல்லாம் நல்லா நம்ம மசாலா போட போகிறோம் இல்லைங்களா, பெப்பர் மசாலா போட போகிறோம். அது நல்லா உள்ள உப்பு காரம் ஏறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கீறி எடுத்துக்கினாச்சுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்குறேங்க. பெப்பர் பொடி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 5-6 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, இது உள்ளே சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் ஏறணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் நல்லா முட்டையில் காரம் ஏறியிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 செகண்ட்ஸ் தாங்க இந்த எக் ஃப்ரை செய்யறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் பெப்பரும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். பாருங்கள் கார்னிஷிங்கோசரம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த எக் ஃப்ரை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், வெங்காய சாம்பார் வச்சுட்டு இந்த எக் ஃப்ரை செஞ்சு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. அவ்வளோ அந்த பெப்பருடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.